சர்வ வல்லமை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து அதிகாரம் செய்கின்ற வல்லவன் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவார். சலாத்து சலாம். இந்த உலகத்தின் சிறந்த தலைவர் ஹபீபுனா ஹதம் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்த உண்மையான சுகதாக்கள் ஏகாமத்தி தீனுக்காக வேலை செய்கிற உண்மையான முஜாஹிதிகள் உலகத்தில் வாழ்கிற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ஒட்டுமொத்த உம்மத்தின் மீதும் இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவன் அருளும் கிருபையும் பின்னர் உண்டாகட்டுமாக பிரார்த்தித்து ஜும்மாவுடைய உதவியை ஆரம்பம் செய்கிறேன். ஆரம்பமாக ஊசியக்கும் பையாய் ஒவ்வொரு தப்புவல்லாம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவனாக என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய ஆக்கியவனாக பிரார்த்தனையோடு அது எஹ்வானியா என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறார். சகோதரத்துவம் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரத்துவம் என்கிற இந்த வார்த்தை ஒரு தேசம் ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேறு வேறு தேசத்திலோ வேறு வேறு மொழி பேசக்கூடியவர்களோ வேறு வேறு நிறத்தவர்களாக இருந்தாலும் கூட இன்னும் அல்லாஹ் அதிகமாக நீங்கள் யோசிக்க வேண்டியதிலே கேள்விப்பட்ட வசனம்தான் இன்னும் முப்பீனோட இருவா. முப்பீன்கள் நிச்சயமாக சகோதரர்கள். அவர்கள் எந்த தேசம் எந்த மொழி எந்த நிறம் கடல் கடந்து எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவர்களில் நாம் நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த இஹ்வானியத்தை அந்த சகோதரத்துவத்தை இஸ்லாமிய மார்க்க உலகத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறார். தேசிய அடிப்படையில் மொழிவாதத்தின் அடிப்படையில் நிற மாற்றத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பேசப்படக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இந்த தேசிய சமூகத்தை சார்ந்த தமிழ் மக்கள் இதை சார்ந்த உறவுகள் தேசங்கள் என்றெல்லாம் இஸ்லாம் பிரிக்கவில்லை. அவன் எந்த நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் கூட அவன் எந்த முஸ்லீமாக இருந்தாலும் அவன் எனக்கு சகோதரன். இந்த சகோதரத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர ஒரு எந்த ஒரு மதமும் எந்த ஒரு மார்க்கமும் இவ்வளவு பிரமாண்டமான ஒரு கருத்தை சொல்லவே இல்லை. எந்த பகுதியில் நீங்கள் படித்து பார்த்தாலும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால் அவன் முஸ்லிம், அவன் என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன். எந்த பேதமையும் நான் காட்ட மாட்டேன், எந்த விதமான வித்தியாசத்தையும் நான் காட்ட மாட்டேன், அவர்களுக்கும் எனக்கு மத்தியில் பிரிவுகளை நான் காட்ட மாட்டேன், அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான வேற்றுமைகளை நான் உண்டாக்க மாட்டேன், அவர் சகோதரன் என்கிற அந்த உணர்வை இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர். அவன் எந்த விதமான மோசடியும் அந்த முஸ்லிமுக்கு செய்ய மாட்டார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு வல்லாயுலிபுஹு எந்த அநியாயத்தையும் செய்ய மாட்டார். அவன் எந்த நேரத்திலும் வல்லாயுஹதிருஹு அவனை இஹானாவாக கேவலமாக இழிவாக பிரிதொரு முஸ்லிமே அவன் கருத மாட்டான். இழிவாக கருதாமல் கேவலமாக மதிக்காமல் அநியாயம் செய்யப்படாமல் எந்த விஷயத்திலும் அவனுடைய உரிமையும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களிலும் தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு வாழக்கூடியவன் தான் உண்மை முஸ்லிம் என்கிற ஒரு அடிப்படையான அக்கீதாவை அடிப்படையான உசூலை இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்த வழக்கமாக இஸ்லாம் இருக்கிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தேசம் இந்த நட்பின் அடிப்படையில் ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவனுக்கு என்ன நட்பு என்ன நன்மை கிடைக்கிறது, அவனை சந்தித்தால் நன்மை, அவனை நீங்கள் சந்திக்கிற போது பொறுமலர்ச்சியோடு அவனை நீங்கள் வரவேற்கிற போது சலாம் தர்மம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. நீங்கள் அவனை சந்தித்து சலாம் சொல்கிறார் அதற்கு நன்மை என்று இஸ்லாம் சொல்கிறது. அவனை பார்ப்பதற்காகவே நீங்கள் வெகு தூரம் பயணப்பட்டு சென்றால் கூட அந்த பயணத்துடைய வழியிலே அல்லாஹ் நீங்கள் செல்வதற்கு முன்பாக நான் செல்வதற்கு முன்பாக அந்த சகோதரனுடைய ஊரில் அல்லாஹ் ஒரு வழக்கை ஏற்பாடு செய்கிறார். அபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகோதரனுக்கான வருகைக்காக மலக்கு தயாராக இருக்கிறார். ஏன் நீங்கள் வருகிறீர்கள், நீங்கள் வருவதற்கு இங்கே இவரை பார்ப்பதற்கு கடந்த சம்பந்தமா இருக்கிறதா, உலகம் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த சகோதரனை சந்திக்க போகிறீர்களா, இந்த உலகத்துடைய சில காரியங்களுக்காக அவரை சந்திப்பதற்கு இங்கே போகிறீர்களா என்று கேட்டால் அவர் சொல்லுவார், நான் அல்லாஹ்வுக்காக இவரை சந்திக்க போகிறேன் என்ற வார்த்தையை அந்த மனிதர் சொன்னவுடன் வானவர் சொல்லுவார், ஹக்கத்து மஹப்பத்தில் முதஸாபிரி நஃபியே அல்லாஹ்வுக்காக சியாம் அல்லாஹ்வுக்காக சந்திக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு நீ சென்று விட்டால் அவனை அல்லாஹ்வுக்காக நேசிப்பதினால் நீ அவனை செல்வதினால் உன்னை அல்லாஹ் நேசிக்கிறான், அவன் தன்னுடைய நேசத்தை உனக்கு ஆகமாக்குகிறான். உலகத்துடைய காரியங்கள் எதையும் முன்னிலைப்படுத்தாமல் இந்த உலகத்துடைய துன்யாவின்
சொன்னால் உன்னை அவன் நீ நேசிப்பதை போல அவன் உன்னை நேசிப்பதை போன்று உங்கள் இருவரையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நேசிப்பை என் மூலம் அறிவிக்க சொல்கிறான் என்று அந்த மாணவர் சொல்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்றால் சந்திப்பதை கூட இன்றைக்கு சமூகம் தயாராக இல்லை. சந்திப்பதை சிறப்பா நீங்கள் முகமரப்போடு எனக்கு ஒரு இருப்பிடம் கிடைக்கும்.
இறந்தவர்கள். இஹ்லாஸை தக்குவாவை பற்றி எல்லாம் ஆயிரக்கணக்கான நேரங்களில் பேசியிருக்கோம். அடிப்படையான விஷயங்கள் என்ன? இவைகளை ஒட்டி வரக்கூடிய இவைகள் நாம் சரியாக இருப்பதில்லை, இவைகளை சரியாக நாம் நடைமுறைப்படுத்துவதில்லை. இந்த நோயாளி என்றால், அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால், ஒரு கவலையோடு ஒருவர் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறார் என்றால், அவர் எந்த பொசிஷன் அமர்ந்திருக்கிறாரோ அதே லெவலில் முகமது ரசூலுல்லா பக்கத்தில் மண்டியிட்டு அமர்ந்து சல் துரட்டலங்க என்ன கேளுங்க, உங்களுக்கு வழங்கும் என்ன, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய நிகழ்வு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி பார்த்தார்கள், ஒருவருடைய முகத்தை சரியாக அவர் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து விட்டால், அவர் ஏதோ ஒரு கவலையில், அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் என்று தெரிந்து விட்டால், அவருக்கு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்து உங்கள் பிரச்சனை என்ன, உங்களுடைய சிக்கல் என்ன, உங்களுடைய தேவை என்ன, சல் கேளுங்கள், தொடர்க்க உங்களுக்கு வழங்கப்படும். நீங்க கேளுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு, இந்த தலைமைத்துவம் இல்லையா, இந்த சிறந்த ஒரு அழகான அணுகுமுறை இருக்கலாம், இந்த அணுகுமுறை முகத்துடைய பாவனையும் அல்லாஹ்வுடைய கூட தூதர் பார்த்தார்கள். ஒருவருடைய முகத்தில் வரக்கூடிய கஷ்டத்தை பார்த்தார்கள். ஒயில் செய்து ஒரு சாபித் ஒயில் சாபித்து ஒரு கைஸ் பலாரின படித்திருக்கிறோமே, எங்கே சப்பில் சாபித்து ஒரு கைஸை காணோம், எங்கே செய்து ஒரு சாபித்தை காணோம், எங்கே மாதிரி காணோம் என்று ஏன் கேட்டார்கள், கண்காணித்தார்கள், அவர்களுடைய விஷயத்தில் கவலைப்பட்டார்கள், அவர்கள் சார்ந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னெடுப்பை எடுத்து கையில் பார்த்தார்கள். இவர் குடும்ப பிரச்சனை என்ன, இவருடைய சிக்கல் என்ன, இவர் பொருளாதாரம் என்ன, இன்றைய தினம் ஒரு பச்சரிக்கையும் வரவில்லை, இன்றைய தினம் ஒரு இஷாக்கியும் வரவில்லை, இந்த மசூராவில் ஏன் அவர் கலந்து கொள்ளவில்லை, இன்றைய நாள் மூன்று நாள் நாலு நாள் ஆகிவிட்டது, ஓய்வு ஸ்தாபித்துக் கொண்டு தைஸ் ஸ்தாபித்துக் கொண்டு தைஸ் எங்கே அல்லாஹ்வின் தூதரை வரவே இல்லை, பள்ளி போய் அழைச்சிட்டு வாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த உறவுகளை, இந்த பாரத்தை, இந்த இணைப்பை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், அது ஈமானிய இஸ்லாமிய அடிப்படையிலான அந்த பாரம். அப்ப சந்திப்பு என்பது எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல, நான் சேர்த்து சொன்னேன், என் அமைப்பெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த சந்திப்பு என்கிற உணர்வு என் உள்ளத்தில் வருகிறதா, சரிப்படுத்தினார்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பை ஏற்படுத்தினார்கள், அந்த நட்பின் மூலம் தியாக உணர்வை ஏற்படுத்தினார்கள், அந்த நட்புடைய மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொத்துக்களிலே ஒரு பங்கை கொடுக்க வேண்டியது வந்துவிடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருவருக்கு மத்தியில் நேசத்தை ஏற்படுத்தினார்கள். அதனாலதான் இருக்கக்கூடிய அத்துரமான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த சிலர்களை தவிர அவங்க விட்டுவோம்.
தன்னுடைய சார்ந்த தான் தன்னுடைய பதவி தன்னுடைய நோக்கத்திற்குரியவர்கள் தான் பயன்படக்கூடியவர்கள். இதல்ல எஹ்வானியத்து, இதல்ல சகோதரத்துவம், இதல்ல உண்மையான மஹப்பா. இந்த மஹப்பத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் இழுத்து போட்டு உடைத்தார்கள். எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரியான இனத்தை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய அந்த சஹாபா கண்மணிகள் தெர்மூக் என்ற போர் கேள்விப்பட்டிருப்போம். இக்ரிமா பின் அபி ஜஹில், அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்தில் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்கள். கேள்விப்பட்டிருந்த ஹதீஸ் மீண்டும் உணர்வூட்டுவதற்காக, அந்த உண்மையை நாம் விளங்கி நம் ஈமானை உரம் ஊற்றுவதற்காக மீண்டும் சொல்கிறேன். செய்தி கேள்விப்பட்டு சரியா இருந்தாலும் கூட, அபூ ஜஹல் உடைய மகன் இக்ரிமா ரத்தத்தில் கலந்து கத்தரிக்கிறார். அவருக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று எருமூக்குடைய அந்த போரில் செல்கிற பொழுது பக்கத்தில் சென்றவர்கள் இன்னொரு தோழர் அந்த தண்ணீர் தண்ணீர் என்று சத்தம் போடுகிறார். எனக்கு வேண்டாம் இந்த தண்ணீரை அந்த தோழருக்கு கொடுங்கள் என்று இக்ரிமா ரலியல்லாஹு சொல்வார். இரண்டாவது தோழருக்கு தண்ணீரை கொடுப்பதற்கு ஓடி செல்வார்கள். அவர் பக்கத்தில் செல்கிற போது அவர் சொல்வார், பக்கத்தில் ஒருவருடைய சத்தம் கேட்கிறது, அல்மா அல்மா தண்ணீர் தண்ணீர் என்று, எனக்கு வேண்டாம் அவருக்கு கொடுங்கள் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்து விட்டு வழங்குகிற போது ஒவ்வொரு இவர் வேண்டாம் அவர் வேண்டாம் என்று அடுத்தவரை முன்னிலைப்படுத்தப்படுத்த மீண்டும் கேட்டவர்களை திரும்பி வந்து பார்ப்போம் என்று வந்தால் வரிசையாக ஒவ்வொருவரும் முதலில் கேட்ட இக்ரிமாவும் மதிப்பும் நேசமும் பேச்சும் நடவடிக்கையும் இதெல்லாம் சேர்ந்து முகப்பத்து வரும். சும்மா பத்து ரூபாய் கொடுக்கவல்ல நேசம் எல்லா விதமான காரியங்களும் பின்னி பணிந்து இருக்கக்கூடிய முகப்பத்தை இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறது. ஒரு தலை, ஒரு ஆட்டுடைய தலை மதியானவர் வீட்டுக்குள் நுழைந்தால் அது எனக்கு தேவையில்லை என்று அன்சாரி தோழர் இன்னொரு வீட்டுக்கு அனுப்புவார். வரலாற்று நீங்க தான் சரியா நடக்கணும். ஒரு கோபத்துல சலாம் சொல்லாம கதவு மூடுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, உமரே அல்லாஹ்வுக்காக என் சகோதரர் மன்னிக்க விடாதீங்க. ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில ஒரு சின்ன கோபம் வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்காமல் அபூபக்கர் அவர்கள் சென்று விடுவார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் வருகிற போது நபிகள் நாயகம் கேட்பார்கள், அல்லாஹ்வுக்காக என் தோழர் நீங்க மன்னிக்க கூடாதா என்று. அந்த விஷயத்தை சரி செய்தார்கள். அதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய தலைமைத்துவமும் சரியான தலைவர்களும் சரியான அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அமர்ந்ததை சரி செய்தார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். பனு தமீமுடைய கோத்திரத்துக்கு ஒரு அமீரை ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரச்சனை வருகிறது. அந்த ரெண்டு மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய ரசூல் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இமாம் புகாரி பதிவுசெய்கிறார் ஹதீஸை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். பல சஹாபாக்களின் மத்தியில் பனு தமீமுடைய கோத்திரத்துக்கு யாரை அமீராக நியமிக்க வேண்டும் என்ற பேச்சு வருகிற போது அபூபக்கர் அவர்கள் அக்ரபின் ஹாபிஸ் அப்படிங்கிறவர் சொல்றாங்க, அவருக்கு நேர் மாற்றமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொருத்தர் சொல்றாங்க. ரெண்டு பேருடைய பேரும் வித்தியாசமா இருக்கு. இவங்க ஒரு பேரை சொல்றாங்க, அவங்க ஒரு பேரை சொல்றாங்க. எனக்கு ஒரு காலம் உங்களுக்கு மாறு செய்ய வேண்டும், உங்களுக்கு புதற்கம் செய்ய வேண்டும், உங்களை நான் புலந்தள்ள வேண்டும், உங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் வந்ததே இல்லை. அபூபக்கர்களே, எனக்கு ஒரு கருத்து இவரை வைத்தால் இந்த தமிழ் மனுதலை போத்திரத்துக்கு சரியா இருக்கும் என்ற கருத்தை தான் நான் சொன்னேன் என்று சொல்லி பிற்காலத்தில் அபூபக்கரும் அமர் மரணி அல்லாமல் அவர்கள் சந்திப்பார்கள். யாருடைய கிலாபாவில் அபூபக்கர்களுடைய ஆட்சியில் இருவரும் நேருக்கு நேர் சந்திக்கிற போது ஒரு சில விஷயங்களை முடிவெடுப்பார்கள். நேரடியாக பக்கத்தில் கட்டி அடைத்து நெற்றியில் முத்தமிட்டு உங்களுக்கு இந்த செய்திக்குள்ள இந்த உணர்வான அறிவிப்பு இந்த யதார்த்தமான கேச வராது.
நீங்க ஒரு உடலை போன்றெல்லாம் சொல்ல முடியாது. பயானுக்கு சொல்லலாம், உண்மையிலே உடலை ஒன்று பாடம் பாகம் ஒரு பாகம் மறுத்தப்பட்டு கவலைப்பட்டு காய்ச்சல் பட்டால் மற்ற உறுப்புகளால் எப்படி வேதனைப்படுமோ அது போன்று என் சகோதரர் எனக்கு வந்த கஷ்டத்தை அவர் வருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் நான் வருத்தத்தோடு அதில் ஈடுபட்டு என்னவென்று பார்க்க வேண்டும் என்கிற உணர்வு பேச்சுக்கும் வெற்றி பயானுக்கும் வெற்றி மேடைக்கும் இருக்குமே தவிர இந்த செய்தியோடு உள்வந்தால் மட்டும்தான் நிச்சயமாக அந்த லேசமான வார்த்தைகள் எல்லாம் கட்டடமும் ஒரு உடல் என்பதெல்லாம் வரும். அல்லாஹ் நபியுடைய ரசூலுல்லாஹ் இதையும் தாண்டி ஒரு செய்தியை இப்னு ஹஜர் அல்ஹாஃபிழ் இப்னு ஹஜர் அவர்கள் அவதரிசுகிறார்கள். இன்னதாக மின் ஷர்மிஹி அன் யூஸல லிஅஃபீஹி நஃபா, ஒரு மனிதன் ஒரு சகோதரன் தன்னுடைய உற்ற தோழனிடம் சில பிரயோஜனத்தை அவன் பெற்றுக் கொள்ளட்டும் அடைவான், அதற்கு அடுத்து அவனுடைய தீமையை அவன் போக்குவான், அவருடைய கஷ்டத்தை போக்குவான், அவன் சிரமத்தை நீக்குவான், அவருடைய சிரமத்தை உள்ளே நுழைந்து என்ன என்று பார்த்து அதற்கான பிரச்சனையை ஆய்வு செய்து அதை சரிபடுத்துவான். இதுதான் உண்மையான சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை வருகையில் ஒரு மனிதருடைய செயல்பாடுகளுக்கு அமல்களுக்காக பரிந்துரை செய்வதற்கு மாணவர்கள் வருவார்கள். அல்லாஹ்விடம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிசயம். இன்னொரு அதிசயம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நபிமார்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு வருவார்கள், இன்னொருவரும் ஷஃபாஅத்துக்கு வருவார்கள். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள் அல்அஹில்லாஹு பஅதுஹும், உண்மையான தோழர்கள் யார்? நாளைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் நேசிக்கிறீர்களே அறிவிப்பு செய்யாத நேசம், பேருக்கு சொல்லப்பட்ட உறவுகள் அன்புகள் நேசங்கள் இவையெல்லாம் நாளை மறுமையில் பஅதுஹும் அவுலியாவால் ஒருவருக்கு ஒருவர் உச்ச விரோதிகளாக மாறிடுவார்கள். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள் யாரை தவிர? இல்லல் முத்தகூன், உண்மையான இறையச்சவாதிகளை தவிர. அது முத்தகூன் யார்? முத்தகீங்கள் நபிமார்கள், உண்மையான மலக்குமார்கள். அடுத்து பேசுகிறார்கள் இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுடைய உச்சத்தோடு இந்த உச்சத்தோடருடைய ஷஃபாத்து மறுமை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் மறுமை யார் இவர்? அல்லாஹ் என்னை நேசித்தார், நீ அவனை நேசித்தாயா? ஆம் நேசித்தேன். நீயும் அவரும் நேசிப்பை அறிவித்துக் கொண்டீர்களா? ஆம் அறிவித்துக் கொண்டோம். அப்படியானால் உன்னுடைய இந்த மறுமையில் சூரத்துடைய வாழ்க்கைக்காக இந்த நண்பருடைய ஷஃபாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் நபியுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிவிப்பு செய்யக்கூடிய செய்தியை நமக்கு பதிவு செய்தார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பேருக்கு சலாம் சொல்வதோ சும்மா பேசிக் கொள்வதோ அல்ல, எனக்காக மறுமையில் எனக்காக மறுமை நின்று கொண்டு எனக்கு பரிந்துரை செய்வதற்கு கூட அல்லாத நட்புக்கு அதிகாரத்தையும் அந்த அனுமதியும் கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த அனுமதிக்குரியவனை நான் உலகத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த அதிகாரத்துக்குரியவனை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த அன்புக்குரியவனை தேடி பிடிக்க வேண்டும். அந்த நட்பு சரியான நட்பு, சகோதரத்துவம் சரியாக வளர்கிறது. இந்த சகோதரத்துவத்தில் இன்றைக்கு சமூகத்தில் ஒரு சில சகோதரத்துவத்தை பேச வேண்டுமானால் சமூக மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன? நட்புகளில் சகோதரத்துவத்தை நாங்கள் பேசுகிறோம், ஆனால் சில விஷயங்களில் சில காரியத்தை நாங்கள் சொல்வதை வெறுக்கிறோம். என்ன சொல்வதை வெறுக்கிறீர்கள்? ஹக்கை சொல்வதை நாங்கள் வெறுக்கிறோம். உறவுகளாக நட்புகளாக நாங்கள் பழகிறோம் பல ஆண்டுகளாக, அகீதாவையும் இஸ்லாத்தையும் ஷரியாத்தையும் மிக வேகமாக நீங்கள் சொல்வதால் ஆரம்பமான நட்புகள் உண்மையான சகோதரத்துவம் எல்லாம் என்ன செய்கிறது போகிறது? நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றால் கதை பேசுகிறார்கள் சிலர்கள், உம்மதம் வசதா, நாங்கள் நன்னிலையான சமுதாயம், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னை ஜும்மாவில் தஃப்சீரோடு விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களை நன்னிலை சமுதாயம் என்று அல்லாஹ் சொன்னது ஹக்கையும் பாத்திலையும் சரியாக புரியாமல் நடுவில் நின்று கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் முதக்கது முதக்கதீன பைய நாயகல்ல சொல்றாங்க, இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல, நடுவுல நின்று அடிக்கக்கூடிய கோல் அல்ல உம்மதம் வசதா. சொல்லாமல் சில தீமைகளை பற்றி பேசாமல் நான் இப்படி நின்று கொண்டால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். சமூகத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அல்லாஹ் பதிவு செய்கிறார் திருமலை குர்ஆனிலே சூரா ஹஜ்ஜுடைய 12வது வசனத்தில் பதிமூணாவது வசனத்தில் பதிவு செய்கிறார், மக்கள் சிலர் இருக்கிறார்கள் மையபுதுல்லாஹ் அலா ஹர்ஃபின், ஒரு ஓரமாக வணங்கிட்டு போவான், ஒரு ஓரமாக நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். ஃபைன் அஸாபத்து ஹைர், ஒரு நன்மை அவனுக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி பெறுவான், அவனுக்கு ஒரு சோதனை கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே இன் கல்வலா வஜிஹி, வந்த வழியில் திரும்பி ஓடிடுவான். இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய
ஓரத்தில் நின்று வணங்கிக் கொள்ளக்கூடிய இபாதா அல்ல. இபாதா அடிப்படையில் அகீதா என்ன என்பதை புரிந்து இந்த அடிப்படையில் நான் கொள்கை சரி செய்திருக்கிறேன், இந்த அடிப்படையில் நான் கொள்கைக்குரியவராக இருக்கிறேன், அல்லாஹ்வின் ரசூலை பின்பற்றுவேன் என்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டும் பின்பற்றுவேன், ரசூலை பின்பற்றாமல் இருப்பதல்ல. ரசூலை பின்பற்றுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ்வை பின்பற்றினாலே ரசூலை பின்பற்றியது போன்றுதான் என்ற கூட்டம் இன்றைக்கு கலந்திருக்கிறதா? அப்படியும் அல்ல. அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று எந்த அளவுக்கு சேர்த்து சொல்லப்படுகிறதோ அதே போல் அப்ப நீங்கள் எத்தனை
அப்படி எத்தனை பேர் இருக்கு இப்படி நடந்து இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் கிடைத்திருக்கிறது சொல்லுங்கள். அக்கீதாவின் குழப்பம், மாற்றத்துடைய பேசிக்கும் குழப்பம், அடிப்படையில் பல விஷயங்களை விட்டுவிட்டு சர்வசாதாரண மக்களுடைய விளைவு எல்லா நிகழ்வும் சரி என்ற நீங்கள் ஒப்புக்கொண்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தீமையா மாற்றத்துடைய இன்றைக்கு சமூகத்திலே மாற்றத்துக்கு முன்னால திருமணமா பரவாயில்ல, என்ன பெரிய விஷயம், பட்டாசு போடுறோம் பரவாயில்ல, வெடி வைக்கிறோம் பரவாயில்ல, கிளவுஸ் அடிக்கிறோம் கலந்துக்கலாம், இந்த பெரிய தப்பு. அது என்ன பேரு, அவர் விருந்துக்கு அழைச்சிருக்கிறார். பொதுக்கூட்டம் மீண்டும் கட்டி எழுப்போம், மீண்டும் சரியான முறையில் புனரமைப்போம், உண்மையான
ஆத்மானியத்தை பெறுவோம். சந்திப்பில் சலாமை சொல்லுதல், நேசத்தை வளர்த்தல், நேசத்தை அறிவித்தல், அவரோடு சொர்க்கம் செல்லுதல், அவருக்காக பரிந்துரை செய்தல், அவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சிறந்த வாக்கியம், நேசித்தவர்களுக்காகவே ஒரு சிறந்த ஒளியினான மேடையை மாளிகைகளாக தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த மாளிகை பரப்பி மக்களாக அல்லாஹ் உங்களை இணையும் நம் அனைவரை மாற்றுவானுக்கு கூடி என்னுடைய முதல் உடனே கொடுத்துக் கொள்கிறேன். இரண்டாவது அறிவிப்பு வாராந்திர ஞாயிற்றுக்கிழமை தேர்வாணி முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய பெண்கள் பயான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிறு அசர் துணை அசர் முதல் 32 ஈத்காத்திற்கு இருக்கக்கூடிய சகோதரி சுலைகா அவருடைய வீட்டில் நடைபெறுகிறது. ஈத்காத்திற்குடைய 32 நம்பர் சகோதரி சுலைகா அவருடைய வீட்டில் இந்த மார்க்க பெண்கள் பயன் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதோடு இரண்டாவது அறிவிப்பு உங்களுக்காக அரசாங்கம் நபருக்கு 1000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறது. இந்த 1000 ரூபாய் தலைக்கு அரசாங்கம் அறிவித்திருப்பதனால் அந்த பொருளாதாரத்தை நாம் வாங்குவோம். சிலர் வாங்கித்தான் இந்த அட்டையை கொண்டு 1000 ரூபாய் நம்ம கிடைக்கும் அல்லவா. ஜமாத்தில் ஒரு ஆலோசனை என்ன செய்யப்பட்டிருந்திருக்கிறார், கஜா புயலில் கடுமையான பாதிப்பில் மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய பாதிப்பு என்பது இன்று வரைக்கும் தீர்வுக்கு வராமல் அவருடைய பொருளாதாரங்கள் இன்று வரைக்கும் அவருடைய வசிப்பிடங்கள் வரைக்கும் மிகப்பெரிய சிரமத்தில் நாம் இங்கிருந்து பல சகோதரர்கள் அமைப்புகள் இயக்கங்கள் மாஷாலா எல்லா அமைப்பு ஜமாத்துகளும் முழுக்க வேலைகள் செய்தாலும் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அமைப்புகள் முழுமையாக செய்ய முடியாது. இதுதான் செய்ய முடிகிறது, ஓரளவு முடிகிறது. இந்த குடிசைகள் அவருடைய வாழ்வாதாரத்துக்கான தேவைகள் இதுவரைக்கும் முடிவுக்கு வரவில்லை, இன்னும் தீர்வுக்கு வரவில்லை. எனவே இந்த 1000 ரூபாய் தரக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்தை விருப்பப்படக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்முடைய ஜமாத்துக்கு தந்துவிட்டால் அந்த கஜாவியுடைய அந்த பொருளாதாரத்துக்கு கொண்டு சேர்க்கலாம் என்ற ஒரு ஆலோசனையை செய்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அதற்கான அந்த சகோதர சகோதரிகள் அதை விருப்பப்படக்கூடியவர்கள் அந்த பொருளாதாரத்தை வழங்கினால் இன்ஷா அல்லாஹ் அந்த சிரமம் நம்மை விட சிரமப்படக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை சேர்க்கும் என்ற அடிப்படையில் அழகான ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் வளர்த்துக் கொள்வார் கேட்டுக்கொள்வோம். அதனுடைய சிந்தனையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய அத்தனை நியத்துகளையும் அல்லாஹ் இஹ்லாஸாக ஈமான் அடிப்படையில் ஆயுதமானாக وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم. والسلام عليكم ورحمة الله وبركاته.